உண்மையும் எனக்கு தெரிஞ்சிச்சு, இண்டஸ்ட்ரிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. அதே மாதிரி அப்சரா ரெட்டி கிரிமினல் ஜோ மைக்கேல் மூலமா சில ஹீரோயின்ஸை வச்சு என்னோட மூஞ்சி மாதிரியே அவங்கள வச்சு மாத்தி இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்கயா. நான் ஒன்னே ஒண்ணுதான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கிட்ட கேட்டுக்கிறேன், நான் திறமையான பொண்ணு, நல்ல அழகா இருக்க பொண்ணு, என்னோட மூஞ்சிதான் எல்லா ஹீரோயின்ஸும் யூஸும் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு, நல்ல திறமை இருக்கு. அப்படி இருந்தும் நீங்க யாரும் எனக்கு தமிழ்நாட்டு படத்துல வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்க, பரவாயில்ல. இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்குமே தரம் தாழ்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா இது எதுவுமே நீங்க செய்யல, அப்சரா ரெட்டி பண்ண கேம்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுங்கயா. நீங்க பண்ணதா அவங்க இந்த மாதிரி பண்ணி என்னை நம்ப வச்சு இப்படி என்ன உங்க சைடு திருப்பி என்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியாம பண்ணிட்டாங்க. நான் சூர்யா ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், ஆக்டர் சூர்யா, ஆக்டர் விஜய் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரியில ஐம் கிவிங் மை ஹார்ட் ஃபெல்ட் சாரி டு ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஆனா எனக்கு என்ன இன்னொரு சின்ன வருத்தம், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்காததுனால தானே எனக்கு உங்க மேல சந்தேகப்படுற மாதிரியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. எதுக்காக ஒரு ஈகோ பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்கன்னா எனக்கு தெரியல. சரி பரவாயில்லங்க, விடுங்க, பரவாயில்ல, நீங்க வாய்ப்பு கொடுங்க, கொடுக்காம போங்க. ஆனா நான் நீங்க எல்லாரும் தான் இதுக்கு காரணம்னு நினைச்சு நான் பேசினதுக்கு இன்னைக்கு உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. யார் உங்க மேல பழிய போட்டு எல்லாத்தையும் பின்னாடியில இருந்து பண்ணி இவ்வளவு பிரச்சனையில என்னை மாட்டி விட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே என்ன கெட்ட பேர் வாங்கினாங்க? திருநங்கை அப்சரா ரெட்டி அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்காங்க. அவங்க இந்த வேலையை எல்லாமே பண்ணிருக்காங்க, அதுவும் ஜோ மைக்கேல்னு ஒரு கிரிமினலை வச்சு பண்ணி அந்த பையனையே எதிரா எனக்கும் அவன் பண்றாங்கிற மாதிரி கேம் ஆடி நாடகம் எல்லாம் ஆடி இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒன்னொன்னா உண்மை வந்துட்டு இருக்கு, எல்லா ஆக்ஷன்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப சாரி எல்லாம் நடந்ததுக்கு, நான் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். பட் அதே மாதிரி நான் கேட்டுக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, பாலிவுட்ல இருந்தும் ஹாலிவுட்ல இருந்தும் எடுத்துட்டு வராதிங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய பொண்களை எடுத்துட்டு வாங்க. நானு எவ்வளவு ஃபேமஸா இருந்தாலும் உங்க எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ண எல்லாருமே ரிலீஸ் பண்ணீங்க, ஆனா உங்க யாருக்குமே அந்த பாட்டு ஹிட்னு ஒத்துக்கவே தோணல. ஏன் உங்க எல்லாருக்கும் இவ்வளவு